Hi, hello friends, welcome back to DG's Crazy. இது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து டெசர்ட் ஈகிள் ஹெட்ஷாட்கள் மட்டும் எடுக்கலான்னு வந்தேன். அப்புறம் தீபக் அண்ணா வேற இது பண்ணலான்னாங்க. அது என்னப்பா அது? இது அந்த அந்த அண்ணா வந்து ஸ்னைப்பர், அதாவது ஏடபிள்யூஎம் கான்வென்ட் கேமிட்டு வி, அதை வச்சு அடிக்கிறது கத்துக்கணும்னு வந்தாங்க. சரி நம்ம எடுப்போமே அப்படின்னு எடுக்கேன். கடைசியில் அந்த டாபிக் விட்டு எனக்கு வேற டாபிக் வந்தது. அதுதான் இந்த டாபிக், இந்த வீடியோ பார்க்கறது அதுதான். நான் ஒரு ஒரு வீடியோவும் போடும் போது நான் மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு 4 to 5 வீடியோஸ் தான் போடுறேன். அதுக்கு ரீசன் என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நார்மலாக நான் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல 50 அவ்வளோதான் இருக்கும். ஏடபிள்யூ மிஷினில் ஆட்டம் கட்டி செய்யலாம்னு நினச்சேன். டச்சில் பிளாடி பார்க்கல் கிராஸ் ஃபயரில் என்ன முடிச்சுப்பிட்டான். சரி ஓகே, 54 தான் இருக்கும் பிங்கு. ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே பாருங்கள், இப்போ நல்லா தான் பிள்ளை இருக்குது, என்னடா நல்லா தானே இருக்குது அப்படின்னீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போக பாருங்கள், 500 600 999 போவோம். இவன் ஆனால் இவன் நான் இப்போ நான் அடித்தவன் சாமியாக அடித்தான் இவன் தானா? சரியா டவுட்டாக இருக்கு. எஸ்கேஸ்லேயே ஒருத்தர் நல்லா வச்சு எல்லாரையும் அடிச்சுன்னுதான் கூடி சீக்கிரில் ட்ராகன் சாரி டசர்டிகில் ஹெட்ஷாட் கில் மாண்டேஜ் வரும். இது நான் கில் மாண்டேஜ் எடுக்கலான் தான் வந்தேன், வந்து சொதப்பிடுச்சு. அப்புறம் மறந்துடாதீங்க 12th July அலோ கிவ்வே இருக்கிறது. இந்தம்மா அடிக்கலான்னு பார்த்தா குளுன்னு கீழே ஓடி வந்துச்சு. சுற்றி வந்து அடிக்கலான்னு பார்த்தா திருப்பி அந்த பக்கம் ஓடி போச்சு. திருப்பி அடிக்கலான்னு பார்த்தா திடீர்னுக்கான போச்சு. அடைய எங்கடி ஓடணுந்தோ வரன்னு பார்த்தா அங்கே வந்துச்சு. மேலே போட துபு துபு மேலே வச்சோம்மா பார்த்துச்சானே, எங்கே போனாலும் விட மாட்டேன்டி ஒன்று அப்படின்னு மேலே ஏறி போய் மண்டக்கு மண்டக்குன்னு மண்டையில் ரெண்டு வச்சுட்டேன். கோடு நச்சு அவ்வளோதான். ஓகே கேஸ் மறந்துடாதீங்க. அப்புறம் ஒரு லைவ் போடுறேன்னா எனக்கு தெரியாதாப்பா இந்த யூஐடி, அது என்ன ரூம் ரூமோட ஐடியும் பாஸ்வேர்டையும் தரணுன்னு தெரியாதனமா சொல்லிட்டேன்டா லைவ் போடுறேன்னு. ரூம் ஐடி கொடுக்க மறந்துடாதரா, பாஸ்வேர்ட் கொடுக்க மறந்துடாதரா, ரூம் ஐடி கொடுக்க மறந்து எத்தனை பேர்ரா உயிர் அடிக்காதீங்கடா எப்பாடி. அப்புறம் 149 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். அப்புறம் 149 ஒரு கேவா மாறினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அப்படியே டெவலப் பண்ணி நம்ம சேனல் அப்படியே பெரிய இதுவாக மாற்றணும். ஓகே. அப்புறம் நான் சொன்னேன் போன வீடியோவில் நான் சொன்னேன் உங்களுக்காக அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு. இன்றைக்கி ஒரு ஆட்டம் போய் ஆடினால வந்துச்சு. என்ன ஆஃபர் வந்துச்சுன்னா 93 ஆஃபரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னப்பா அது ஓடு எட்டு அங்கே மரண மாசு 93 ஆஃபர் வந்துச்சு. போடலான்னு பார்த்தா 100 டைமண்டு வேறு அமௌண்ட்டு. இது எனக்கு தேவையா? 100 டைமண்டுக்கு நான் 80 போட போகிறேன். 15 வேறு அமௌண்ட் கொடுக்குறேன்னா என்னத்துக்கு தேவையே இல்லை. அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ள 10 ஆஃபர் வந்துடும். அந்த சாட்டர்டே தான் நான் லாகின் பண்ணி ஒரு ஆட்டம் ஆடி அது வேற அந்த மேட்ச் பூயா எடுத்தேன். அதான் ஒரு கடுப்பாக இருந்துச்சு. அந்த மேட்ச் பூயா எடுத்தேன் நான். அப்படி இருந்தால் எனக்கு 93 ஆஃபர் தான் வந்துச்சு. லாண்டாய்ட் அடப்பாங்களான்னு. அப்புறம் இது இப்போ அந்த டீ டைம் வேற அந்த ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி பாடலான்னு பார்த்தேன். என்கிட்ட இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபர்லாம் அந்த ஸ்க்ரீமரோட இது வந்துச்சு மாஸ்க். சரி என்னோட இதுலேருந்து இருந்தது நான் வாங்கிட்டேன். அந்த அந்த வீடியோவில் சொன்னேன் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற டைமண்ட்ஸ் எனக்கு, அது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ண அதில் நான் கையை வைக்க மாட்டேன்னு. உங்கள் 300 டைமண்ட் அப்படியே தான் இருக்குது, என்ன பயப்பட வேணாம். உங்கள் 300 டைமண்ட் அப்படியே தான் இருக்குது. அம்மா 4 HP சரி 3 HP போட்டான்டா. அரே பாய் மரம் முஜு மரம். இவன் தான் என்னோட இருந்தான். பட் கடைசியில் நல்ல எங்கேயா அடிச்சுப்பிடுவான் இல்லை ஓடிப்பிடுவான் நினச்சி. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம கிட்ட இருந்தது மிச்சம் 180 டைமண்ட் தான். சரி ஒரு போடுவோம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டா நம்மளுக்கு குண்டு வெடி உண்டா கொடுத்தானுங்க. சுத்தாமல் கிடைக்கல. நாங்கள் ஸ்க்ரீமருக்கு முன்னாடி இதை வாங்கியிருக்கலாம். டீ டைம் டீ டைம் லேட்டம் தான் வந்துச்சு. சரி அவசரப்பட்டு போட்டுக்கிறேன் பாருங்க மூஞ்சில தேவையெல்லாம் வந்தாங்க. அப்பா பங்காமான ஹெட்டு எப்படியே பங்காமான ஹெட்டு வாங்கு அடுத்த எட்டு பா. ஆனா எனக்கு இந்த பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளோ லாகுது. அடிச்சதும் தெரில செத்ததும் தெரில. எப்பா பாப்பா நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு 40 பாடு இருக்கே. ஐயோ யோ 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 எப்பா சி
என்ன மாதிரி ஆகிடுங்க இவனை ஒருத்தன் ஹெட் வாங்கணும் அப்ப இல்லைன்னு ட்ரை பண்ணுறான் ஓட்டான் அப்படியே. ஆனா டெசர்ட் ஈகிளும் M500 ஒருமே லைட்டா மிட் ரேஞ்சிலும் இருக்கும் லாங் ரேஞ்சிலும் இருக்குதோ இந்த மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் இருந்தால் தான் நல்லா ஹெட்டு விடும். கடைசியில் அந்த பைடி பேக்கில் நடிச்சு போடுவான். அரே பாயி மாறோ முஜி மாறோ இது நான் ஏன் இவ்வளோ கம்மியாக பேசுனேன்னா டப்பு ஒன் அதாவது இது செகண்ட் டப்பிங் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டப்பிங்கில் பண்ணதும் நல்லா பேசினேன் ஆனால் இப்போ செகண்ட் டப்பிங் பண்ணுறதுனால என்ன பேசணும் ஃபர்ஸ்ட் டப்பிங்கில் என்ன பேசணுன்றதே மறந்துட்டேன் பாயி. என்னென்னமோ பேசுனப்பா அதில் எல்லாத்தையும் மறந்து விட்டேன். ஏன்னா அது நேரத்தோ காலையில் என்னமோ பண்ணப்போ அதனால சுத்தமாக மறந்து போட்டேன். 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணேன், சரி 12 மணிக்கு டப் பண்ணேன், இப்போ 3 மணி ஆயிடுச்சு. அது ஸ்டோரேஜில் அதனால சேவா இல்லை கைஸ். அது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ என் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ்லாம் நான் வந்து மெமரி கார்டுக்கு மாற்றணும். ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லை, ஆனால் மெமரி கார்டு 27 GB இருக்குது. அது எப்படியாவது காலி பண்ணணும். பாருங்களேன் அங்கே பாருங்கள் 300, 600, 500, 472, 300 நான் இறங்கினதே தெரில எனக்கு டெத்துன்னு காட்டுது. நான் டெத்துன்னு காட்டுறதுக்கு நான் ஏண்டா இறங்கணும். ஆ நானும் ஒரு அதிசயம் போடு ஹெட்டு பாடி வேற லெவல் ஹெட்டு எவ்வளோ லேட்டாக காட்டுது பாருங்க. ஐயோ 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 சரி சுத்தமாக ஞாபகமே இல்லாடா போடா கடுப்பாக இருக்குது கடுப்பாகுது 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 எம்மா நேரம் நான் ஒத்தனை அடிக்கிறது. அப்போ போடி போட்டானுங்க எப்படா அடிச்சிங்கடா எனக்கு லேகம் அவங்களுக்கு லேகாடா கன்ஃபார்ம் எனக்கு லேகம் அது எனக்கு தெரியும் அவங்களுக்கும் லேகம் என்னன்னு தெரியலையே. சரி எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு லேகன்றதுனால நான் செத்துது லேட்டாக எனக்கு காட்டுது அவங்களுக்கு எப்படி லேட்டாக காட்டுமோ இல்லை சீக்கிரம் காட்டுமோ மரணமான டவுட்டு. சரி விடுங்க 6 நிமிஷம் போயிடுச்சு தயவு தான் தெரியும் குடுகுடுன்னு அடிக்கிறானேன்னு மேலே போனோம் தலைவர் குளோல் பொண்ணு பயந்து உக்காந்து நிற்பாரு எகிரி போய் 3 அடி நச்சுன்னு வச்சுலான்னு பார்த்தா வந்து 2 அடி அடிச்சோடனே உக்காந்து உக்காந்து எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். அடப்பா பயந்தாங்கொல்லியாங்கிறானே சரி சரி ஒழிஞ்சு போ அப்படின்ட்டு. பட் ஆனால் இங்கே ஒருத்தன் ஹெட்டு வாங்குவான்னு நினைக்கிறேன் என்கிட்ட வேற லெவல் ஹெட்டு வாங்குவான் 495 நச்சுன்னு விடும் அதை ஒழிஞ்சு பாருங்க இன்னும் வரல போடு போடு சூடு சூடு நல்லா சூடு நல்லா சூடு. ஆனால் அந்த 495 வாங்கினது எத்தனை அடி திருப்பி திருப்பி அடிக்கும் பாருங்களேன் 1, 2, 3, 4, 5, 6 விழுந்து ஜாக மாட்டேங்கிறோம். எனக்கு அப்பயே உசாராயிடுச்சு சரி நம்ம தான் செத்துட்டோம் இப்போ நம்மளுக்கு இந்த பிஞ்சு அதனால நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு உசாராயிட்டேன். அடப்பாடின்னு திருப்பி இங்கே ஒருத்தங்க ஹெட்டு விழுவோன்னு நினைக்கிறேன். ஆ கௌரவிச்சு பாருங்க ஹெட்டு 495 ரெண்டு பேரும் ஹெட்டு விழுந்துருக்கு நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் செத்து போயிட்டேன். இப்போ கிராஸ் பண்ணி போனால் தான் தீபக் அண்ணன் அவங்க தான் இது பண்ண ஸ்னைப்பர்லப்பா கார் நினைக்கலாம் ஹெட்டு வைக்கிறான்பா என்னமா அடிக்கிறான் அவனுக்கு ஹெட்டு வைக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர்லாம் சரி இவனுக்காவது வைக்கலான்னு பார்த்தா ஹெட் ஷாட்டு என்னடா அங்கே இருந்தானா அடிக்கிறான்னு பார்த்து மறைஞ்சு போயிட்டேன். திடீர்னு அடப்பா என்னடா மறைஞ்சு போயிட்டுடே இவ்வளோ பிங்காடான்னு இதுக்கடுத்து ஒரு ரேங்கர் மேட்ச் போனேன். சரி இது ரெக்கார்ட் பண்ணது இப்போ போர்டு ஹெட்டு வேற லெவல் ஹெட்டு கில்லு வருமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரேங்கர் போனேன் ஆசர்பட்டி கீழே வச்சுட்டேனே ரேங்கர் போனேன் ரேங்கர் போனேன் அதுலேயே முக்கியம் நிற்கிறேன். சரி ஓகே அதில் ஒரு ரேங்கர் போனேன் எனக்கு வந்து நடு விளாண்டுருந்தோமா எனக்கு வந்து கீழே ஒரு ஸ்குவாடு நான் பாட்டு அடிச்சு பிளாஸ்மா தான் வச்சுருந்தான் ரொம்ப கீழே இருந்தான் அடிக்கிறான் அடிக்கிறான் 10 10 10 10 10 போச்சு என்னடா 10 10 10 போதையும் சாக மாட்டேங்கிறான்னு பார்த்தா 999 போயிடுச்சு. வெளில போயிட்டு வந்து பார்த்தா அதாவது லாகின் லாக் அவுட் பண்ணிட்டு வைஃபைலாம் ஆஃப் பண்ணிட்டு வேறு இது நெட்டு மாற்றிட்டு நெட்டு போட்டுட்டு திருப்பி லாகின் பண்ணி பார்த்தா என் மொத்த ஸ்குவாடும் செத்து போச்சு. நான் ஓப்பன் நின்றுக்கிறேன் அவனுங்க எங்களை என்னை அடிக்கவே இல்லை போல அவனுங்க நான் ஓப்பனில் கொஞ்சம் கூட ஹெல்த்தே கம்மியாகலை எனக்கு அப்படியே ஓப்பன் நின்றுக்கிறேன். கடைசியில் அந்த மேட்ச்சு ஒரு ஸ்குவாடிக்கிட்ட சுற்று போட்டு என்னை முடிச்சுவானுங்க நானும் முடிஞ்சளவு ஆட்டம் காட்டினேன் ஒரு 5 நிமிஷம் இல்லை அவ்வளோலாம் வருத்தல்டானே 2 to 3 minutes ஆட்டம் காட்டினப்பா இவனுக்கு ஒரு ஹெட்டு அவனுக்கு ஒரு ஹெட்டு அவன் ஹெட்டு வாங்கிட்டு சாகாதமே நான் உஷாராயிட்டேன். ஆடப்பா நான் தான் செத்துட்டேன் போடான்னு ஒன்றா மாதிரியே இந்த பையன் லாங்லேருந்து அசிட்டான். ஆனால் எம்மோன் எடுத்து தோணுச்சு டவுட்டாக தான் இருக்குது அதே போல் நச்சிச்சு போல் இந்த இடத்துல ஒருத்தன் மாறின ஹெட்டு வாங்குவான்னு நினைக்கிறான். சமயம் இந்த மேட்ச் நல்லா போச்சு இந்த ட்ரைனிங் நல்லா போச்சு நல்லா ஹெட்டு வச்சேன். இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் M500 எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்புறம் என்ன ரேங்கர் போனேன் அதோட விட்டவன் தான் அதோட இப்போ தான் ஒரு மேட்ச் போனேன் ஒரு மணி இருக்கும் திருப்பி போனால் அதே மாதிரி தான் அதுதான் உஷாரடே ஃபஸ்ட்டு கிளாஸ் போட வைகிறான்னு
கனாலவால கிளாஸ் குடைச்சதுனால எப்படியோ நான் அதுல எனக்கு லேக் இருந்ததுனால நம்ம தலைவர் யுகி ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அதனால ஹீரோ 49 வந்துட்டேன், அவன் ஹீரோ 51 போயிட்டான். எப்படியே ஹாஃப் செஞ்சுரியே தாண்டிட்டான். நான் ஹாஃப் செஞ்சுரி போக போறேன். இதுதான் ஒரு ஃபன்னு பாருங்களேன். நான் செத்துட்டேன்னு தெரியும், தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியல. நான் பாட்டு சரி க்ளூ ஆல் எடுக்க போகலாம் அப்படின்னு க்ளூ ஆல் எடுக்க போறேன். எடுக்க முடியுதான்னு பாப்போம்னு போனா படக்குன்னு வந்துட்டேன். அடப்பாவி போகாடின்னு காண்டாயிட்டேன். அப்புறம் சும்மா அதோ ஃபர்ஸ்ட் எப்படி செத்தனா, ஆரம்பத்தில் அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வந்தாங்களோ அப்பயே நான் செத்துட்டு போல. இப்போ தான் என்கிட்ட மரணம் எட்டு வாங்குவான். ஆனால் எவ்வளோ நேரம் இது செத்துட்டு காட்டும் பாருங்களேன், செம காம இல்லை, செம லேட்டாக கேட்டது. இதில் அவ்வளோ நான் பேசவே மாட்டேன். ஆ இதுவும் ஒரு சீன், இப்போ வருமா என்னன்னு சரியா தெரில கைஸ். அது அந்த சீன் எப்படியோ போயிடுச்சா என்னன்னு தெரில. நானும் தீபகண்ணனும் சண்டை போடுவோம். அது சண்டை போடுவோம்னா நான் ஹெட் அடிக்க ட்ரை பண்ணுவேன். அந்த அண்ணனுக்கு முன்னாடி நான் ஹெட் அடிச்சிருவேன். லேக்ல அந்த அண்ணனுக்கு ஹெட் விழாது, அடுத்த செகண்ட் எனக்கு ஹெட் வச்சிருவாங்க அண்ணன். அந்த சீன் போயிடுச்சா என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம டிஜிஸ் கிரேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதா நமக்கு அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷன் உடனே உடனே வரும். இன்னா அடிடாதா இந்த சின்ன இந்த சின்ன கேசுது பாருங்க பாருங்க நல்லா பாருங்க. 495 அண்ணா அடுத்த ஷார்ட் எனக்கு வச்சிட்டாங்கோ வச்சிக்கலாம். ஐயோ அண்ணா அடுத்து யாருக்கு வச்சிட்டாங்க போல. 319 அவ்வளோ லேட்டாக காட்டுது. சரி வச்சிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தனுக்கு மாறுன 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 மாறு ஹெட்டு விடும். பஜக் எங்கடா வீல டாய் நின்றுடா உயிஞ்சிச்சு. ஆமாடி ஏதாவது அது சிமாச்சுட்டாங்கன்னு அவனுக்கு லேக் போல போயிட்டு வரான். அடே பாயி சார் மறந்துடாதீங்க கைஸ், 12 July அலோ கிவ் அவே. மத்தியானம் எப்போ வைப்பேன்னு தெரியாது, நான் கண்டிப்பாக மத்தியானம் தான் வைப்பேன். மச்சா லைவ் தான் வைப்பேன். இன்னொரு 300 diamonds சேரல, 300 diamonds தான் இருக்கு. இன்னொரு 299 10 ஆஃபர் வந்து அதான் என்னால் போட முடியும். டைமண்ட் சேரல நான் நீங்கள் கண்டிப்பாக நான் டோர்னமெண்ட் இருக்குது. அது முடிஞ்ச உடனே பிளே இது வின்னரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். அப்படியே டைமண்ட் இருந்தால் லாக் அவுட் பண்ணிட்டு என் வேறு அக்கௌண்ட்டில் வந்து லைவ் லைவ்ல அப்படியே கிஃப்ட் பண்ணி விட்டுருவேன். இல்லையா நான் வந்து கண்டிப்பா டைமண்ட் சேர்த்து வச்சு அடிப்பேன். அந்த பாருங்க 1 2 எங்கட 2 2 3 அண்ணஞ்சாவல டசட்டிக்குள்ள 3 அடி அடிச்சா ஒருத்தன் செத்துருவான். 1 2 3 இவன் அடி வாங்கலாம் தெரியுதா, நான் ஜாவற மாதிரியே தெரியலவா. செத்துட்டான் அந்த பாருங்க போச்சு, ஈத்துன்னு போச்சு 999. அரே பாய் மரம் முஞ்சு மரம் கடுப்பா இருக்குதே. ஐயா ஐயா என்ன லேக்குடா ரிஷி எத்துலாம் இருக்கு. எல்லாம் சொன்னாங்க வைஃபை போட்டா சரியாப்படும் சரியாப்படும், கட்சியில சூட்டமா போயிடுச்சுடாடே. இது என் மொபைல் டேட்டாவே பெஸ்ட்டுடா. போங்கடா சரி, கூடிய சீக்கிரம் மித்து வீடியோ வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா லேக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம டிஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் மிச்ச வீடியோ வரும் எனக்கு ஸ்டோரேஜ் இல்லாதனால தான். பாய் கைஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.